பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடிகர் ஆரி தனது அம்மா குறித்தும் தான் கடந்து வந்த பாதை குறித்தும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த முறை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதலே சிலர் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். அதில் முக்கியமானவர் நடிகர் ஆரி. அவர் மேல் மக்களுக்கு நல்ல மரியாதையும் அபிப்பிராயமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தன்னுடைய கதையை பகிர்ந்து அனைவரையும் கண்கலங்க வைத்தார். அதிலும் முக்கியமாக அவரது தாயை பற்றி குறிப்பிட்ட அந்த பகுதி அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஆரி 10 வருடங்களாக தான் பட்ட கஷ்டங்களை உருக்கமாக கூறினார். ஒரு அண்ணன் இன்ஜினியர், ஒரு அண்ணன் லாயர், அக்கா எம்ஏ பிஎட், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். நான் இப்படி இருப்பதை பார்த்து சோம்பேறியாகிவிட்டேன் என்று நினைத்து விட்டார் அப்பா. பிறகு இவரு சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது அவருக்கு சிறு வயதுல போட்ட செயினை விற்று 10,000 ரூபாயை பணம் கொடுத்திருக்கிறாரு அவங்க அப்பா. பிறகு சென்னைக்கு வந்த ஆரி ஆடும் கூத்து என்ற படத்துல நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் விருதும் வாங்கியதான், ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலையாம். ஆரி நடிக்க தொடங்கிய பிறகு அவங்களோட அம்மா வந்திருக்கிறாங்க. ஆரியோட படத்தை பார்த்துட்டு அப்பா இருந்தா நல்லா இருக்கும் இல்லடா என்று சொல்லி கலங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா இறந்து பல ஆண்டுகள் கழிச்சு அப்படி பேச தொடங்கியிருக்கிறாங்க. பின்னர் ஆசுவாசப்படுத்தி அப்பா தான் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆரி. அதன் பிறகு அடிக்கடி பாத்ரூம்ல மயங்கி விழுந்துருவாங்களாம். ஒருமுறை ஒருவர் அவருக்கு கதை சொல்ல வந்த போது மாடிப்படியிலிருந்து தவறி விழுந்து சத்தம் கேட்டு ஓடி போய் பார்த்தபோது ரத்த வெள்ளத்துல கலந்திருக்காங்க ஆரியோட அம்மா. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு குழந்தையை போன்றுதான் இருந்திருக்காங்க. அவருக்கு செலவு செய்ய பணமும் இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட வச்சுதான் பாத்துட்டு இருந்திருக்கிறாரு. படத்துல நடித்து கொண்டிருந்த போது 24ஆம் தேதி அம்மா இறந்துட்டாங்களாம். இந்த கொடுமையான வியாதியினால பாதிக்கப்பட்ட அவரது தாயாரை கவனித்துக் கொண்ட விதமும் தாயார் இறந்த நிலையிலும் ஷூட்டிங்கை முடித்து விட்டு அவரது இறுதி சடங்குகள் செய்த கதை பற்றியும் அவரு கண்கலங்க கூறினாரு. இதை கூட ஒரு ஊடகத்துல தவறாக எழுதியிருந்தாங்களாம். அதாவது தாயின் மரணத்தில் ஆதாயம் தேடும் நடிகர் என்று. இது ரொம்ப அவருக்கு வலியை கொடுத்துதான். மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சரியான நேரத்துலதான் எல்லோரும் வந்திருக்கிறோம், அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.